நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸிலே குறிப்பிடுகிறார்கள், மஸலுல் பைத்தல்லதி யத்குரு ரப்பஹு வல்லதி லா யத்குரு ரப்பஹு கமஸலில் மைதி கமஸலில் ஹய் வல் மைத் அப்படிங்கறாங்க. எந்த இல்லம் அல்லாஹுவை நினைக்கிறதோ அல்லது எந்த இல்லம் அல்லாஹுவை நினைக்காமல் இருக்கிறதோ அந்த இரண்டு இல்லங்களுக்கும் இடையில் இருக்கிற உதாரணம் என்பது இறந்து போன உயிரோடு இருப்பவர்களுக்கு உள்ள உதாரணம். மஸலுல் பைத் அல்லதி யுத்கருல்லாஹு ஃபீஹி, எந்த இல்லத்தில் அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறானோ, வல் பைத் அல்லதி ல யுத்கருல்லாஹு ஃபீஹி, மேலும் எந்த இல்லத்தில் அல்லாஹ் நினைவு கூறப்படாமல் இருக்கிறானோ, மஸலுல் ஹய்யி வல் மைத்தி, அது உயிரோடு உள்ள இறந்த பிணத்திற்கு சமம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு சொல்லுகிறார்கள். இப்ப என்ன அர்த்தம், எந்த வீடு அல்லாஹுனுடைய நினைவால் நிரம்பி இருக்கிறதோ அந்த வீடுதான் அல்லாஹ்வின் பாதையில் அல்லாஹ்வினுடைய பார்வையில் உயிரோடு இருக்கிற இல்லம். எந்த இல்லம் அல்லாஹ்வினுடைய நினைவை விட்டு அப்புறப்படுத்தப்பட்ட ஒன்றாக இருக்கிறதோ, அல்லாஹுவின் நினைப்பை பற்றி யோசிக்காமல் இருக்கிறதோ, அந்த வீடு அல்லாஹ்வுடைய பார்வையில் ஷரியத்துடைய பார்வையில் செத்த பிணத்திற்கு சமம். அதனாலதான் சூரத்துல் பக்ராவினுடைய சிறப்பை குறித்து கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லும் போது, சூரத்துல் பக்ராவை வீட்டில் அதிகம் ஓதுங்கள் அப்படின்னாங்க, ஓதாமல் உங்களுடைய இல்லங்களை மண்ணறைகளாக ஆக்கி விடாதீர்கள். அப்போ ஒரு வீடு எப்போ வந்து வீடாக இருக்கும் என்றால், எந்த வீட்டில் அல்லாஹ் நினைவு கூறப்படுகிறானோ, எந்த வீட்டில் குரான் ஓதப்படுகிறதோ அந்த வீடு தான். சரி, உள்ளங்கள் செத்து போயிருக்கிறதா அப்படின்னா, ஆமா, உள்ளங்கள் செத்து போனதுங்கன்னா என்ன அர்த்தம், மனிதாபிமானம், மனித நேயம், பிறருடைய கஷ்டங்களை தன் கஷ்டமாக உணர்வது, பிறருடைய தேவைகளுடைய வீரியத்தை தான் உணர்ந்து கொள்வது, இதெல்லாம் யாருடைய உள்ளங்கள் உயிரோடு இருக்கிறதோ அவனால் மட்டுமே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். ஆனால் இன்றைக்கு சமுதாயத்தில் நடைபெறக்கூடிய சில சூழ்நிலைகள் எதை நமக்கு உணர்த்துகிறது, உண்மையிலேயே உள்ளங்கள் எல்லாம் பல பேருக்கு செத்து போய்விட்டதை தான் உணர்த்துகிறது. அன்றாட தேவைகளை நிறைவேற்ற முடியாமல் எத்தனையோ பேர் இல்லங்களில் முடங்கி கிடக்கிறார்கள், என்ன செய்வதென்று தெரியாமல் இருக்கிறார்கள். பெரும் சேமிப்பு அவர்களிடத்திலே இல்லை, பெரும் பொருளாதாரம் அவர்களிடத்திலே இல்லை, அரசாங்கம் அறிவித்திருக்கக்கூடிய அந்த குறிப்பிட்ட நேரத்திற்குள் குறிப்பிட்ட பொருட்களை வாங்கி வருவதற்கு கடைகளுக்கு போனால் அங்கே பெரும்பான்மையான வியாபாரிகள் அத்தியாவசிய பொருட்களை தாறுமாறான விலைகளிலே விற்கிறார்கள். இன்னும் வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னதான் காசும் பணமும் தன்னிடத்திலே இருந்தாலும் அந்த ப்ரொவிஷன்ஸ் என்பது, கிடைக்க வேண்டிய பொருட்கள் என்பது ஒரு குறிப்பிட்ட அளவில் தான் இருக்கும். ஆனால் தன்னிடத்திலே காசு இருக்கிறது என்பதனால் அதிகமான முறையில் அதை வாங்கி தங்களுடைய தேவைகள் மட்டும் நிறைவேற்றிவிட்டால் போதும் என்கிற நிலையில் அதை பதுக்கியும் வைக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் பல இடங்களில் பல அரசாங்கங்கள் மக்களுக்கு தேவையான அத்தியாவசிய வசதிகள் எதையுமே ஏற்படுத்தி கொடுக்காமல், ஒரு ஊரிலிருந்து இன்னொரு ஊருக்கு அவன் எப்படி செல்வான் என்பதை பற்றி யோசிக்காமல், எந்த விதமான முன்னேற்பாடு நடவடிக்கையும் எடுக்காமல் திடீரென்று இந்த சட்டங்களை கொண்டு வந்து போட்டுவிட்டு அவர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக கையிலே சிறு சிறு குழந்தைகளை வைத்துக் கொண்டு 500 கிலோமீட்டர்கள் 300 கிலோமீட்டர்கள் நடந்து சென்று கொண்டிருக்க, மறுபக்கமோ ஆட்சியாளர்கள் எல்லாம் டிவிகளில் ராமாயணங்களையும் மகாபாரதங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் பார்க்கும் போது நம்ம என்ன முடிவுக்கு வர முடியும், உள்ளங்களும் பல இடங்களில் செத்து போய் கிடக்கிறது என்கிற முடிவுக்கு தான் வர முடியும். அதனால நண்பார்ந்த சகோதரர்களே, கட்டாய விடுப்பில் இருக்கிற நாம், கட்டாய உள்ளுறுப்பில் இருக்கிற நாம், அதாவது உள்ளிருப்பில் இருக்கிற நாம் கட்டாயம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு சின்ன ஒரு சம்பவத்தை நான் நினைவுபடுத்த ஆசைப்படுகிறேன். இப்ராஹிம் இப்னு அதஹம் ரஹிமஹுல்லா அவர்களை பற்றி நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீர்கள், பல பேர் கேள்விப்படாமலும் இருப்பீர்கள். ஹிஜ்ரி 2nd ஆண்டில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய தாபிஈ. அவருடைய சிறப்பு என்னவென்றால், அரச பரம்பரையில் பிறந்தவர், ராஜ பரம்பரையில் பிறந்த அவர் மார்க்கத்தின் மீது இருக்கிற அதீத காதலினால், மார்க்க பேடுதலோடு, மார்க்க விழுமியங்களோடு எளிமையின் சிகரமாக வாழ வேண்டும் என்ற அவருடைய உள்மனம் முடிவெடுத்ததனால், பகட்டாக வாழ்வதற்குண்டான வாய்ப்புகள் அவருடைய வாசல் தேடி வர வேண்டும் என்ற அல்ல, பகட்டான வாழ்க்கைக்குண்டான வாய்ப்புகள் அவருடைய வாசலிலேயே காத்து கிடந்த போது கூட அவைகளை எல்லாம் தூர எறிந்துவிட்டு எளிமையான வாழ்க்கைக்கு தன்னை உட்புகுத்தி கொண்டவர். அன்றைய நேரத்தில், அன்றைய காலகட்டத்தில் மக்கமா நகரில் இருந்த மிக பெரும் அறிஞர் பெருமக்களோடு தான் விரும்பி தோழமை ஏற்படுத்திக் கொண்டு அறிஞர்கள் வழியில் வாழ்ந்த ஒரு மிகப்பெரிய பேணுதல் மிக்க ஒரு நபர். அவர் ஒரு நாள் பசராவினுடைய கடைத்தரவிற்கு போகிறார். பசரா என்பது ஒரு மாகாணம், ஒரு ஊர். அவரை பற்றி கேள்விப்பட்ட மக்கள், அவரிடத்தில் இருக்கிற சிறப்பு கூறுகளை உணர்ந்த மக்கள் உடனே அவரிடத்திலே போய் ஒன்று கொடுக்கிறார்கள். அப்படித்தானே இன்றைக்கு இருக்கக்கூடிய மக்களுடைய நிலைமைகள் என்ன, ஒரு விஐபி வந்து விட்டால், ஒரு கிரிக்கெட் ஸ்டார் வந்து விட்டால்,
அல்லது சினிமா கூத்தாடிகளாக இருக்கக்கூடிய யாராவது வெளியே வந்து விட்டால், அல்லது அரசியல் வியாதிகளாக இருக்கக்கூடிய யாராவது வெளியே வந்து விட்டால், அவர்களோடு சேர்ந்து கொண்டு செல்ஃபி எடுப்பது, அவர்களிடத்திலே போய் ஆட்டோகிராஃப் வாங்குவது, அவர்களிடத்திலே போட்டோகிராஃப் வாங்குவதெல்லாம் இன்றைக்கு சில பேருடைய மனநோய். அன்றைக்கு இவர்களிடத்தில் இருந்த நல்ல விஷயம் என்ன, நல்லோர்களை பார்க்கும் போது அவர்களிடத்திலே போய் ஒன்று சேருவார்கள். அவர்களிடத்திலே மார்க்க ஞானத்தை தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற அடிப்படையில் அறிஞர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்த காலம் அந்த காலம். அப்ப நேரம் அவங்க கிட்ட போய் யா அபா இஸ்ஹாக் மாலனா நது ஃபலா யுஸ்தஜாபுலனா, ஒரு அற்புதமான ஒரு கேள்வி ஒண்ணு கேக்குறாங்க. அவருடைய யார், இப்ராஹிம் அப்ராஹிம் அல்லாஹ்வுடைய புனை பெயர் அபு இஸ்ஹாக். அபு இஸ்ஹாக் அவர்களே, எங்களுக்கு என்ன ஆனது, நாங்கள் அல்லாஹ்விடத்தில் நிறைய துவா கேட்கிறோம், ஆனால் எங்களுடைய துவாக்களுக்கு பதில் கிடைப்பதில்லையே அப்படின்னு கேட்கிறார். உண்மையிலேயே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இஸ்லாமிய வேட்கையோடு வாழ விரும்புகிற, மார்க்க பேணுதல்களோடு வரம்புகளோடு வாழ விரும்புகிற நம் எல்லோருடைய உள்ளங்களிலும் தங்கி இருக்கிற ஒரு கேள்வி இது. நிறைய துவா கேட்கிறோம். உதாரணமாக இப்போது நாம் அடைபட்டுக் கொண்டிருக்கிற வதைவிட்டுக் கொண்டிருக்கிற இந்த சூழ்நிலைக்காக நம்ம யாராவது பிரார்த்தனை செய்யாமல் இருப்போமா? எவ்வளவு பிரார்த்தனைகள் செய்து கொண்டிருக்கிறோம், எவ்வளவு கையேந்துகிறோம் அல்லாஹ்விடத்திலே. ஆனால் அல்ஹம்துலில்லாஹ், நிச்சயம் அல்லாஹ் நமக்கு விடுதலையும் மோசனத்தையும் தருவான். இருந்தாலும் கேட்ட உடன் பதில் கிடைக்காமல் இப்படி தாமதமாகிறது, நிறைய பிரார்த்தனைகளுக்கு பதில் கிடைக்காமல் இருக்கிறது, இதற்கு என்ன காரணம்? உடனே இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், லிஅன்ன குலூபகும் மாச்சத் பி அஷரத்தி அஷியா அப்படிங்கிறாங்க. உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் செத்து போய்விட்டது பத்து காரணத்தினாலங்கிறார். எப்படி பத்து காரணங்கள் உங்களை சுற்றி நடப்பதனால் உங்களுடைய உள்ளங்கள் செத்து போய்விட்டது. அப்போ உயிரோடு இருக்கிற உள்ளம் என்று இருக்கிறது, செத்து போன உள்ளம் என்று இருக்கிறது. திருமறை குர்ஆனிலே கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குருட்டுத்தனத்தை பற்றி சொல்லும் போது, கண்கள் குருடாவதல்ல, சத்தியத்தை ஏற்க மறுக்கிற நெஞ்சங்களில் இருக்கிற உள்ளங்கள் தான் குருடாகின்றன அப்படிங்கிறோம். இது ஒரு தத்துவமான ஒரு வார்த்தை. குருட்டுத்தனம் என்று சொன்னால் அது நம்ம சாதாரணமாக எப்படி விளங்கிக் கொள்வோம், கண்களில் இருக்கிற பார்வை, பார்வையற்ற தன்மை என்றுதான் விளங்கிக் கொள்வோம். அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஒரு மனிதன் சத்தியத்தை ஏற்க மறுக்கிறானோ, இறை மறுப்பில் உழன்று செல்லுகிறானோ, இறை நம்பிக்கையை இதயத்திற்குள் ஏற்றிக்கொள்ள மறுக்கிறானோ, இதுதான் சத்தியம் என்கிற அந்த சங்கநாதமோனுடைய செவியில் சங்காக வந்து விழுந்த போதும் கூட அதை எடுத்தெறிந்து நடந்து கொள்கிறானோ, அவனையெல்லாம் உள்ளம் செத்தவன், உள்ளம் குருடானவன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குறிப்பிடுகிறான். அதே போன்றுதான் இமாம் அவர்கள் சொல்கிறார்கள், உங்களுடைய இதயங்கள் செத்து போய்விட்டது, உங்களுடைய உள்ளங்கள் மரித்து போய்விட்டது பத்து காரணங்களால். உடனே சுற்றி இருக்கிற மக்கள் கேட்கிறார்கள், ஒமாஹிய, அது என்ன பத்து காரணங்கள் அப்படின்ன உடனே அழகான முறையில் பத்து காரணங்களை அடுக்குகிறார். இந்த பத்து விஷயங்களை அன்பார்ந்த சகோதரர்களே, இல்லங்களும் உள்ளங்களும் உயிர் பெறுவதற்கு நாம கொஞ்சம் உளப்பூர்வமாக உள்வாங்கிக் கொள்ள வேண்டும். காரணம், இப்படி நாம் வதைப்பட்டு கொண்டு ஒரு சோதனையான ஒரு சூழலில் விரும்பாமல் இன்றைக்கு இல்லங்களில் தங்கி நிற்கிறோம். இப்படிதானே இல்லங்கள் இருப்பவர்கள் ஒருபுறம் விட்டுருங்க, எப்படி குடும்பம் குட்டியோடு மனைவி மக்களோடு இல்லங்களில் இருக்கக்கூடியவர்கள் ஓரளவிற்கு வசதி வாய்ப்பு வழங்கப்பட்டவர்களுடைய வாழ்க்கை ஒரு பக்கம், வேற மாதிரி. ஆனால் வறுமை கோட்டிற்கு கீழே உள்ளவர்கள், வறுமையிலே வாடிக்கொண்டிருப்பவர்கள், சின்ன இல்லத்தில் அதிகமான எண்ணிக்கையில் தங்கி இருப்பவர்கள், சென்னை போன்ற பெருநகரங்களில் சில பேர் தூங்குவதற்கு மட்டும்தானே அறைகளில் வருகிறோம். அதனால நம்ம ரொம்ப அது அவங்க கிட்ட இருக்கக்கூடிய பொருளாதார தேக்கத்தின் காரணத்தினால் ஒரு சின்ன அறையை எடுத்துக்கொண்டு பத்து பேர் பன்னிரெண்டு பேர் தங்குவார்கள். பத்து பேர் பன்னிரெண்டு பேர் என்ன செய்வாங்க, பதினஞ்சு பேர் தங்குவார்கள். வெளிநாடுகளிலே கூட பேச்சுலராக வாழ்ந்தவர்களுக்கு தெரியும், வசதி வாய்ப்பில் கொஞ்சம் கீழே உள்ளவர்களால் என்ன செய்ய முடியாது, ஒவ்வொருவரும் தனியறை எடுத்து தங்க முடியாது. சரி, நம்ம காலையில வேலைக்கு போயிட்டு ஈவினிங் தான் வரோம், இரவு தான் வரோம், உறங்குவதற்காகத்தான் வரோம், அதனால நமக்கு இதுல இருந்துகிட்ட அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி போயிடலாம் என்று சொல்லுபவர்கள், ஒரு சின்ன அறையில் பதினான்கு பேர் பதினைந்து பேர் தங்கி கொண்டு ஒரே ஒரு கழிவறை தான் இருக்கும், தண்ணீர் எல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் தான் வரும், அந்த நேரத்துக்குள்ள தங்களுடைய சுய தேவைகளை அவங்க முடிச்சுக்கணும், அவர்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். பிளாட்பாரங்களிலே இல்லங்களை போன்ற தற்காலிக இல்லங்கள், அதை இல்லங்கள் என்று கூட சொல்ல முடியாது, ஒரு ஒரு கூடாரங்களை போன்று அமைத்துக் கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே, அவர்களுடைய நிலைகள் கொஞ்சம் எப்படி இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். இப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு அவர்களுடைய வாழ்க்கையை சென்று கொண்டிருக்க, இந்த சிந்தனைகள் கவலைகள் எதுவுமே இல்லாமல் செல்வந்தர்கள், செல்வாக்கிலே உள்ளவர்கள் செல்ஃபி எடுத்துக்கொண்டும், அவர்களுடைய இல்லங்களில் நடக்கக்கூடிய சுவாரஸ்யமான விஷயங்களை போட்டோ பிடித்துக் கொண்டும் அதை அவர்கள் பொதுவான சமூக வலைத்தளங்களிலே பதிவேற்றும் போது, இல்லாதவனதை பார்க்கிற போது அவனுடைய உள்ளம் எப்படி இருக்கும்? அப்படி அன்பார்ந்த சகோதரர்களை, பிறருடைய கஷ்டத்தை பற்றி சிந்திக்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழல் இன்றைக்கு பெரும்பாலும் இருக்கிறது. இப்படிப்பட்ட நேரத்தில் உள்ளங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய டானிக் தான் இந்த உலமாக்களுடைய அறிவுரைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும்.